இப்போ ஒரு ஃபஸ்ட்டு பீரியட் நடக்குது ஏதோ ஒரு சப்ஜெக்ட், அப்புறம் செகண்ட் பீரியடில் வேறு அடுத்த சப்ஜெக்ட். இந்த ரெண்டு பீரியட் முடிஞ்சோடனே ஒரு பிரேக் வருமா? ஆ ஆ, பிரேக் எத்தனை நிமிஷம்? 20 minutes. பல காலேஜஸில் 10 நிமிஷமே விட மாட்டேன்றாங்க, உங்களுக்கு 20 நிமிஷம் விடுறாங்க பிரேக்கு. அதே 10 சரி, நம்ம என்ன பண்ண போகிறோம், அந்த பிரேக்கில் 20 நிமிஷம் இருக்குல்ல, ஒரு ஃபஸ்ட்டு பீரியடில் நடந்த டாப்பிக்கை, நமக்கு ஏதாவது புக்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்குமோ? எதுவுமே இல்லையா? வேறு எதை வச்சு ரெஃபர் பண்ண போகிறோம்? அவங்க நடத்தினதை நோட்ஸ் இருக்குமா? இருக்கா? பிரிண்ட் அவுட் இருக்கா? இல்லையா? அப்போ எதை வச்சு நம்ம எக்ஸாம் படிக்கிறோம்? ஆப்லேயே படிக்கிறோம். ஆ, அந்த அளவுக்கு உங்களுக்கு டெக்னாலஜி டெவலப் ஆகிடுச்சு. சரி, ஓகே, நான் கான்செப்ட் சொல்லிடுறேன். இப்போ புக்ஸ் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாக இருக்காங்க, இல்லை வேறு யாராக இருக்காங்க, இல்லை உங்களுக்கு கண்டென்ட் கையில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க என்ன நடத்துனாங்களோ அதை ஒரு தரம் அப்படியே ரீகால் பண்ணுறோம். இல்லை நோட்ஸ் எடுத்து வச்சுருக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், அதை ஒரு தரம், எவ்வளோ? 1 நிமிஷம் தான், நான் அதிகமாக டைம் சொல்ல, ஜஸ்ட் 1 மினிட். அதை அப்படியே ஒரு தரம் பார்க்குறீங்க. அதே மாதிரி செகண்ட் பீரியடில் நடந்ததை 1 நிமிஷம் எனஃப், போதும்பா. அதுக்கப்புறம் நீ 18 மினிட்ஸ் நீ என்டர்டெயின் பண்ணிக்கோ. இப்போ இந்த 1 நிமிஷத்தில் என்ன சார் சாதிக்க போகிறோம் அப்படின்னா, அந்த 1 hour 45 minutes நடந்த டாபிக்ஸ் லெக்சரிங்க 1 நிமிஷம் ரீகால் பண்ணுற அந்த எபிலிட்டி இருக்குல்ல, இதுதான் பேரலல் ஸ்டடிஸ் அப்படின்ற டைட்டிலில் கொடுத்துருக்கோம். இது ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் நம்ம எக்ஸாமுக்கு படிக்கும்போது 1 hour படிக்கிறத இது சேவ் பண்ணி கொடுக்கும். அவ்வளோ டைம் மிச்சாகும், ஏன்னா பிரெயினுக்கு அவ்வளோ பவர் இருக்குது, அதை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணால் நல்லாவே டிசைன் பண்ணலாம் நம்ம லைஃப்பை. அதனால் டெக்னிக் நம்பர் 11 என்ன சொல்லியிருக்க? சூப்பர்,